இந்து மதத்தையும் கோயில்களையும் காப்பாற்ற பல இந்துக்கள் உயிர் தியாகம் செய்த வரலாறு தெரியும் ஆனால் ஒரு சீக்கியர் இந்து மதத்தை காக்க உயிர் தியாகம் செய்த வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும் சீக்கிய சமய பிரிவின் ஒன்பதாவது குருவான குரு தேக் பகதூர் இந்து மதத்தை காக்க உயிர் செய்த மாவீரர் குருநானக் வழிவந்த ஐந்தாவது குருவான குரு ஹர்கோவிந்தனின் ஐந்தாவது மகனாக பிறந்தவர் தேக் பகதூர் நாடு முழுவதும் பயணித்து சீக்கிய மத கோட்பாடுகளை மக்களுக்கு போதனை செய்தார் அமைதி நல்லிணக்கம் போன்ற சித்தாந்தங்களை கொண்டிருந்தார் அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் இந்துக்களை அதிகம் துன்புறுத்தினார் மதம் மாற மறுத்த இந்துக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர் இந்த கொடுமையை தாங்க முடியாத காஷ்மீர் பண்டிட்டுகள் சீக்கிய குரு தேக் பகதூர் உதவியை நாடி பஞ்சாப் சென்றனர் குரு தேக் பகதூர் தில்லியில் இருக்கும் அவுரங்கசீப்புக்கு கடிதம் எழுதினார் என்னை உங்களால் முஸ்லீமாக மாற்ற முடிந்தால் இந்தியாவின் அனைத்து இந்துக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என அதில் சொல்லியிருந்தார் தில்லிக்கு வந்த தேக் பகதூரை அவுரங்கசீப் சிறை பிடித்தார் முஸ்லீமாக மாற சொல்லி பல மாதங்கள் சிறையில் அடைத்து கொடுமை செய்தார் குரு அசைந்து கொடுக்கவில்லை இறுதியாக அவரை அரசவைக்கு வரவழைத்த ஔரங்கசீப் நீ கடவுளுக்கு நெருக்கமானவன் என்றால் ஏதாவது அற்புதம் நிகழ்த்தி விடுதலை பெறு என்றார் ஆனால் குருவோ கடவுளுக்கு நெருக்கமாக இருக்க அற்புதம் அவசியமில்லை பக்தியே போதுமானது என கூறி மறுத்து விடுகிறார் இஸ்லாம் மதத்திற்கு மாறி உயிர் பிழைக்க ஆலோசனை வழங்கப்பட்டது தேக் பகதூர் அதை ஏற்கவில்லை தேக் பகதூர் உடன் மூன்று சீடர்கள் டெல்லி வந்திருந்தனர் பாய் மதிதாஸ் என்ற சீடர் துண்டு துண்டாக வெட்டப்படுகிறார் பாய் தயால்தாஸ் சுடுநீர் கொப்பரைக்குள் வேக வைக்கப்படுகிறார் பாய் சதிதாஸ் உயிரோடு தீ வைத்து கொளுத்தப்படுகிறார் கண்முன்னே இதையெல்லாம் பார்த்த பின்பும் தேக் பகதூர் மனம் மாறவில்லை மதமும் மாறவில்லை அது ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பொதுமக்கள் முன்னிலையில் தேக்பகதூர் தலையை வெட்டி கொன்றனர் அவுரங்கசீப்பின் அடியாட்கள் பகதூர் மரண செய்தியை அறிந்த சீக்கியர் ஒருவர் மதகுருவின் உடலை மீட்க நினைத்தார் சக சீக்கியர்கள் உதவியுடன் குஷால் சிங் என்ற அந்த நபர் தன் உயிரை தியாகம் செய்தார் தனது உடலை தேக் பகதூர் உடலுக்கு பதில் முகலாயர் ராணுவத்திடம் ஒப்படைத்து ஏமாற்றினார் தேக் பகதூர் உடல் தில்லியில் உள்ள சீக்கிய தொழிலதிபர் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது முகலாயர்கள் முன்னிலையில் இறுதி சடங்கு செய்ய முடியாது என்பதால் வீட்டில் உடலை வைத்து முழு வீட்டையும் தீயிட்டு எரித்தார் பின்னாளில் அதுவே குருத்வாரா சீஸ் கஞ்ச் சாஹிப் என மாறியது மற்றொரு சீடர் தேக் பகதூர் தலையை அவரது மகன் கோவிந்த் சிங்கிடம் ஒப்படைத்தார் இவர்தான் பத்தாவது சீக்கிய குரு தந்தையின் மரணத்திற்கு பிறகே சிங் கால்சா என்ற இராணுவத்தை உருவாக்கினார் சீக்கியர்கள் முகலாயர்களுக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராடத் தொடங்கினர் அவுரங்கசீப்பின் கொடூர நிர்வாகமே முகலாயப் பேரரசின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது என்பது வரலாறு இன்றும் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இறுதி வாரத்தில் குரு தேஜ் பகதூரை சீக்கியர்களும் இந்துக்களும் நன்றி உணர்வுடன் நினைவு கூர்கின்றனர்